शिवाकृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। विश्वम्भरामतितरामपि भासयन्तौ विन्यासतो विविधसज्जनतानुभाव्यौ विस्तारसंसृतिमहर्नवकर्णधारौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यानविध्वस्थाशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं या मुनेयं नमामि तम्। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् गोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। சுவாமி ஆளவந்தாருடைய அத்தியுத்தமான ஸ்ரீ சூக்தியான ஸ்தோத்திர ரத்னத்தில் இதுவரையில் நாம் 19 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இன்றைய தினம் 20வது ஸ்லோகத்தின் பொருள் யதாமதி அப்படின்னு இங்கு விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். இந்த ஸ்லோகம் त्वदाश्रितानां जगदुद्भवस्थितिप्रणाशसंसारविमोचनादयः भवन्ति लीलाविधयश्च वैदिकाः गम्भीरमनोऽनुसारिणः என்பதாகும். இதற்கு முன் ஸ்லோகத்திலே உபரி உபரி அப்ஜபிவோ விபுருஷான் பிரகல்பத்தேயே சதமிக்கிரமாத்தன்னு சொல்லி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை இவ்வளவு என்று அளவிட்டு காண்பதற்கு முயற்சித்த வேதங்களும் கூட கைவாங்கியது, அவைகளாலே சொல்ல முடியல. அப்பேற்பட்ட பெருமையை உடையவன் எம்பெருமான். அவருடைய திருக்கல்யாண குணங்கள், அவருடைய திவ்ய ரூபத்தை பற்றியோ, அவர் எழுந்துள்ளிருக்கிற இடத்தின் பெருமையை பற்றியோ, அவருடைய குணங்களை பற்றியோ, அவருடைய விபூதியை பற்றியோ நாம் வேதங்களாலே சொல்லையே சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டால் நாமெல்லாம் எங்கே இருப்போம் என்பதை யோசனை செய்ய வேண்டும். அவரை சொல் ஆழ்வார் அருளி செய்கிறார், நான்முறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்று. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, என்றும் காணமாட்டா செல்வன். நான்முறைகளினாலே தேடி, நான்முறைகள்ன்றது எப்பேற்பட்டதுன்றத பார்க்கணும். இதுல ஒரு விஷயம், வேதத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க, வேதத்தின் பெருமையை பற்றி சொல்லச்சு. பரத்வாஜன் ஒரு மகர்ஷி எழுந்த சில வேதமே சொல்லுகின்றது. அவர் வேதாத்தியனம் பண்ணுவதே தன்னுடைய புருஷார்த்தமாக நினைச்சிட்டு எப்பவும் வேதாத்தியனமே பண்ணியிருந்தார். பரத்வாஜோகத்ரிபிராயுர்பிரம்மச்சரியமுவாச என்பதாக அவர் ஒரு 100 ஒவ்வொருத்தருக்கும் 100 வருஷம் ஒரு ஆயுஷ்காலம்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி பரத்வாஜருக்கு 100 வருஷம் ஆயுஷ்காலம் இருந்து அந்த 100 வருஷமும் அவர் வேதாத்தியனமே பண்ணிட்டு இருந்தார். எப்படியானா வேதாத்தியனத்தை பண்ணி முடிச்சோன்னோ மொத்த வேதத்தையும் தெரிஞ்சுட்டு கரை கண்டு கொள்ள வேண்டும், வேத மொத்தத்தையும் தெரிஞ்சுட்டு இருந்தோம்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். 100 வருஷம் வேதாத்தியனம் பண்ண பிற்பாடு அங்கே இந்திரன் அங்கேருந்து வரான், என்ன சொல்ற, உனக்கு பரத்வாஜரை பார்த்து சொல்ற, பரத்வாஜே தியாமந்த பரத்வாஜா அப்படின்னு அவரை பார்த்து கூப்பிட்டுட்டு, இப்ப 100 வருஷம் நீ இருந்தாச்சு, இப்ப இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். பிரம்மச்சரியமேபிரேஜிஹோவாச்சாஜா, நீ என்ன பண்ணணும்னா, இன்னொரு 100 வருஷம் உனக்கு ஆயுஷ் கொடுக்குறேன், இந்த 100 வருஷத்துல நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா,
இந்த 100 வருஷமும் நான் வந்து வேற அத்தியனம் தான் நான் பண்ணுவேன், வேற ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் ஒரு வாட்டி ஆச்சு, மறுபடியும் 2வது வாட்டி இன்னொரு 200 வருஷம் கொடுத்தார். 3 வாட்டியும் அதே மாதிரி மறுபடியும் 3 வாட்டி 100 வருஷமாக 3 வாட்டி கொடுத்துருக்க. கொடுத்த உடனே 4வது வாட்டி வரார், சரி இவ்வளோ 300 வருஷம் உனக்கு கொடுத்தாச்சு, 300 வருஷம் நீ அத்தியனம் பண்ணியாச்சு, இன்னொரு 100 வருஷம் உனக்கு கொடுத்தாக்கா நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குற. இன்னொரு 100 வருஷம் கொடுத்தாலும் நான் பிரம்மச்சரியம் தான், அதாவது வேதாத்தியனம் தான் பண்ணுவேன், வேற ஒன்றும் பண்ண மாட்டேன்னு. பிரம்மச்சரிய மேபயினே நச்சரே ஜமிதி ஹோமாச்ச பரத்வாஜே மந்திரியா வேதாவாஹேதே அனந்தாவை வேதா ஆஹா. பரத்வாஜா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ 100 வருஷமா கொடுத்துட்டு இருக்க, உனக்கு வயசு 100 வருஷத்துலயும் நீ வந்து இப்படி வேதாத்தியனம் பண்றது வேதாத்தியனம் பண்றதுதான் சொல்லிட்டு இருக்க. எத்தனை 100 வருஷம் கொடுத்தாலும் உம்மால வேதாத்தியனம் பண்ணி முடிக்க முடியாதுன்றத விளக்கிறார் இந்த இடத்துல. என்ன தகம் ஹத்ரீன் கிரீரோ பான விஜாதா நிவதர் சஜாஞ்சோ. இந்திரன் பரத்வாஜருக்கு காண்பிக்கிறாராம் 3 மலைகளை. அந்த 3 மலைகளை காண்பிச்சு துபார் இப்ப பாரு, இந்த 3 மலைகளும் பாரு என்று சொல்லுகின்றார். வேதாவா ஏதே அனந்தாவை வேதா. நேர் நேர் அத்தியனம் பண்ணத்தையும் வேதத்தையும் ஒரு கம்பேர் பண்ணணும்னாக்க ஒவ்வொரு வேதமும் ஒரு மலையாக இருந்துருக்கு. வேதாவா ஏதே இவெல்லாம் என்னன்னா, இது ஏகைகஸ்மின் பக்திநாததே, இது ஒவ்வொரு மலையிலேருந்தும் ஒரு பிடி மண்ணை எடுத்தார். இந்த மண்ணை எடுத்து இந்திரன் சொல்றார், 100 வருஷம் கொடுத்தனே, இந்த 100 வருஷத்துல மலையளவு இருக்கிற இந்த வேதத்துல ஒரே ஒரு மண்ணளவு ஒரு முஷ்டி அளவு தான் நீ அத்தியனம் பண்ணிருக்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுலேருந்தையும் எடுத்து 3 வேதத்துலேயும் 3 இதை காண்பிச்சு இவ்வளோதான் நீ அத்தியனம் பண்ணது, இன்னும் அவ்வளோ இருந்துருக்கு வேலை வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு இன்னும் அவ்வளோ இருந்துருக்கு. வேதாவா ஏதே அனந்தாவை வேதாஹா, முடிவே இல்லாததாக இருந்துருக்கு வேதங்கள் என்பதாக பரத்வாஜருக்கு உணர்த்துகிறார் இந்திரன். அப்படிப்பட்டதான வேதங்கள், அந்த வேதங்களும் முடிவே இல்லாததாக இருந்துருக்கிற வேதங்கள்லாம் கூட எம்பெருமானுடைய குணங்களையும் விபூதியையும் சுரூபத்தையும் பற்றி சொல்லணும்னு ஆரம்பிச்சதுன்னா அவைகளாலும் சொல்ல முடியவில்லையாம். வேதங்களும் கூட கை சோர்ந்து போய்விடுகிறது. ஆகையால் அந்த வேதத்தை அவ்வளவு பெருமையை உடையவர் எம்பெருமான் என்பதை இதற்கு முன் ஸ்லோகத்திலே சொன்னார். சயஸ்டாயம் பொருடே எஸ்டா சாமாதிச்சே ச ஏகஹா. இந்த மந்திரத்தை நம்ம சந்தியாவந்தனம் பண்ணச்சே கடைசியில் சொல்லணும். நாம் நிச்சயம் சந்தியாவந்தனம் பண்ணச்சே ஹிருதய மண்டல் நம்மளுடைய ஹிருதய குகையில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானை தியானம் பண்ணோம்னு நினைக்கிறவன், அந்த எம்பெருமான் தெரியுமா, அவர் தான் இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளே இருக்கிறவராக தப்பியாசம் புண்டை காட்சம்னு கட்டி நல்ல தாமரை பூ போன்ற தம்பீராம்ப சமுத்போத சுமஷ்ட நாள ரவிகர விகசித்த புண்டரீக தலானாக எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். அப்படி திவ்யமான விக்கிரகத்தோடு கூட இருந்திருக்கிற எம்பெருமானை நாம தினமும் தியானம் பண்ணணும். சந்தியாவந்தனாதிகள் சமயத்தில் இப்படிப்பட்ட எம்பெருமான் தியானம் பண்ணணும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக இந்த பிரகரத்தில் இருக்க பிரகடனத்தில் இருக்கக்கூடியதான சயஸ்தா எம்பருடைய சாதாவாதித்ய சயேகா என்கிற மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டி இருந்திருக்கு, நாம் சொல்லின்றிருக்கோம். அப்படி எம்பெருமானுடைய குணங்கள் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. அதில் ஒவ்வொரு குணத்தினுடைய பெருமையையும் சொல்லும் பொழுது சொல்லுவதற்கு ஆரம்பிக்கச்சேயே நாம் எவ்வளவு தூரம் அந்த பெருமையை சொல்லியிருக்கோம்னாக்கா பாதி சொல்லிட்டோமா முக்கால்வாசி சொல்லிட்டோமான்னா ஆரம்ப தசையிலே தான் நாம் இருந்துருக்கோம். ஆகையால் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். ஆனந்தமேதிதமியான் சன்னியம் பரம்பரையா பிரவருத்தா
அருள்வான் அருளை செய்கின்றார். எம்பெருமானுடைய யுவத்வம் முதலிய குணங்கள் அது நித்திய நித்தியம் அது வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. அந்த கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களில் இவ்வளவு என்று நமக்கு காண்பிப்பதற்காக தேயே சதம்னு பரம்பரையா மனுஷானந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு இது மனுஷானந்தத்தை காட்டிலும் நூறு மடங்கு ஆனந்தம் உடையது மனுஷகந்தர்வ ஆனந்தம் என்பது ஒவ்வொருவரும் தான் நூறு நூறாக சொல்லி பிரம்மானந்தம் வரைக்கும் பிரஜாபதி ஆனந்தம் அதுக்கப்புறமா பிரம்மானந்தம் வரைக்கும் சொல்லி முடிக்கிறார். அப்போ ஆரம்பிச்சு பார்த்துட்டு சொல்ல முடியல, நூறு நூறா சொல்லி போனா கூட சொல்ல முடியலையா. எத்தோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்த மனசாக என்று அது அப்படியே திரும்பிடுத்து வேதம் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டதான பெருமையுடைய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய விபூதியாக லோகம் மொத்தம் சிருஷ்டி பண்றார். அந்த சிருஷ்டிலாம் எதுக்காக பண்றார் என்பதுதான் அடுத்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கை. தாஸ்ரிதானாம் ஜகதுத்பவஸ்திதி பிரணாத சம்சார விமோசனாதய பவந்தி லீலா விதயச்ச வைதிகாஹ த்வதீய கம்பீர மனோனுசாரிணஹ. எம்பெருமானுடைய விபூதியில ஜெகத் சிருஷ்டி இருந்துட்டு ஜெகத் சிருஷ்டி இப்படி எப்படி என்று சொல்ல முடியாததான ஒரு சிருஷ்டி இருக்கு. யதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயது தசோத்தரண்யவரணானி யானி ச குணானம். ஏற்கனவே சொல்லியிருக்கார் இந்த அண்டம் இல்லை, இதுக்கு மாதிரி எத்தனையோ அண்டங்கள்லாம் இருக்கின்றன. அத்தனை அண்டங்களையும் சிருஷ்டி பண்ணவர் யாரு? பராத்பரம் பிரம்மச்சதே விபூதேகா. இவை எல்லாம் எம்பெருமானுடைய விபூதிகள் என்று சொன்னார். இப்படி அந்த ஜெகத் சிருஷ்டி ஸ்ததி பிரளய கர்த்தாவாக இருந்திருக்கவர் அந்த எம்பெருமான், உலகை படைப்பவராகவும் ரட்சிப்பவராகவும் உலகனைத்தும் லயத்தை அடைவிப்பவராகவும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். இப்படிப்பட்ட சிருஷ்டியையும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை எல்லாம் யாருக்காக பண்ணுகின்றார் எம்பெருமான் என்பதை பார்க்க வேண்டும். தனக்காக பண்ணுகின்றாரா அல்லது அவரை ஆசிரித்தவர்களுக்காக பண்ணுகின்றார்களா, யாருக்காக பண்ணுகின்றார் என்று பார்க்க வேண்டும். உபநிஷத்திலே பாலாக்கி அஜாத்த சத்ரு சம்பாதம் என்று ஒரு சம்பாதம் இருக்கின்றது. கௌஷீதகி உபநிஷத்திலே சொல்லப்படுகிறது. இதுல பாலாக்கி அஜாத்த சத்ரு என்பவர், பாலாக்கி என்பவர் அங்கு அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசித்தவர், அனுசானர் என்று சொல்லப்படுபவர். அவர் ஒரு சமயம் அஜாதசத்ரு என்று சொல்லக்கூடிய ராஜாவினிடம் சென்றார். ராஜா, உனக்கு பிரம்ம வித்தியை நான் உபதேசம் பண்றேன்னு சொன்னார். சொன்ன உடனே சந்தோஷமா எல்லாரும் எல்லா மகர்ஷிகளும் ஜனகர் ஜனகர்னு ஜனகரண்டியே போயிட்டு இருக்கா, அவர் தான் பிரம்ம வித்து ஆகையால பிரம்மஜானம் உடையவர் என்று அவரிடத்துலதான் போய் சொல்லணும்னு சொல்லி எல்லாரும் போயிட்டு இருக்கச்சு, அந்த ஜனகரை விட்டு என்னெண்ட வந்திருக்கேரே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றார். நீ என்னிடம் வந்ததுக்கே நமக்கு ஒரு 1000 மாடு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்றார். நீ கத்துண்ட பிரம்ம வித்தியை நீ சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார். அவர் ஏதோ வரிசையா சொல்லிட்டு வர்றார். ஆதித்ய மண்டலம் திருவர்த்தியான புருஷன் தான், ஆதித்ய மண்டலத்துக்கு அதிஷ்டாதாவாக இருக்கக்கூடியவன் தான் அவன் தான் சொல்ற. சந்திரமசாக சந்திர மண்டலத்துக்கு இருக்கவர்னு வரிசையா சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை அந்த அஜாத்த சத்ருக்கு. ஆனால் கடைசியில் அஜாத்த சத்ரு சொல்ற, உனக்கு இதெல்லாம் புரியல, நான் சொல்றேன் உனக்கு எது பிரம்மம் என்பதை என்று ஆரம்பித்து சொல்ற. யோவை பாலாக்கே ஏதேசாம் புருஷானாம் கர்த்தா யசுவா ஏதத் கர்மா சபை வேதித்தவியா. பிரம்மத்தை அறிய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர் என்பதை சபை வேதித்தகா அவரைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவி ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா, நீ சொன்னையே ஆதித்யன் முதலியவர்கள்
அவர்களுக்கும் சிருஷ்டிகர்த்தாக இருந்திருக்கிறவர் யாரோ அவர்தான். அதுக்குன்னு தனியா என்னத்துக்கு அவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டது? சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக இருந்திருக்கிற ஜெகத்துக்கெல்லாம், ஜெகத்துக்கள் எல்லாமே யாருடைய செயலோ அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபை வேதித்தவ்யா என்று அஜாதசத்ரு அங்கு உபதேசம் செய்கிறார் பாலாக்கிக்கு. அந்த மாதிரி எல்லாராலையும் அறிய வேண்டியவராக எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான், அவனுடைய விபூதி, அவனுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் யாருக்காக பண்ணுகின்றார் என்பதை தான் இந்த ஸ்லோகத்திலே அருள் செய்கின்றார். பெருமாள் தனக்காக சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை பண்ணுகின்றார் என்று சொல்லலாம் என்று முதல் கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய பர்த்துகு என்று ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சொல்லும் பொழுது, அவருடைய கணவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் கர்மானுகுணமாக பலத்தை கொடுப்பவன் என்று சொல்லுகின்றார். கர்மானுகுணமாக பலத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த பலத்தை கொடுக்கிறது எம்பெருமான் இடத்துல தான் இருந்திருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால கர்மானுகுணமான இந்த ஜெகத் சிருஷ்டியை அவர் பண்ணுகின்றார். அந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணுவது யாருக்காக பண்ணுகிறார்? தனக்காக பண்ணுகின்றாரா அல்லது இந்த சேத்தன்களுக்காக பண்ணுகிறாரா என்று ஒரு கேள்வி. இப்ப தனக்காக பண்ணுகிறார் என்று சொல்லலாமே என்று சொன்னார். அதுக்கடுத்தது ஒரு விஷயம், கர்மானுகுணமாக காரியம் செய்கிறார் என்று சொன்னால், இப்ப பிரம்மத்தை பத்தி சொல்லும் பொழுது பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதே திசூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேந்திரஷ்ட மிருத்யுத்தாவதி பஞ்சம இதி என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. காத்து அடிக்கிறது, காத்து அடிக்கிறது, கொஞ்ச நாள் அடிக்க கொஞ்ச நாள் அடிக்காது அப்படின்னு உள்ளாமா? இல்லை, காத்து அடிக்கும்படியாக எம்பெருமான் பண்ணியிருக்கார். அவரிடத்துல பயந்துண்டு தன்னுடைய செயலை எப்பவும் செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் நெருப்பு சுடுறது, சூரியன் உதிக்கிறான், இப்படி இந்திரன் மழை பொழிகிறான் என்று ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு செயலை செய்கிறார்கள். அந்த செயலை செய்யும் பொழுதெல்லாம் அவர்கள் செய்வது எம்பெருமானுடைய கட்டளை. அவர்களை அந்த செயலை செய்வதற்காக படைத்திருப்பதாலே, சிருஷ்டி பண்ணி இருப்பதாலே அவர்கள் அந்த செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய திருவுள்ளம் அதன்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி எம்பெருமானும் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை எல்லாம் அவரவர்களுடைய கர்மானுகுணமாக பண்ண வேண்டும் என்று அவருக்கு ஒரு நியதி ஏற்பட்டு அதன்படி பயந்து கொண்டு அவர் செய்கிறாரோ என்று கேட்டால் அவ்வாறு அவர் செய்யலை. ஏனென்றால் அவருக்கு அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. அவாப்த சமஸ்த காமஹா என்று எம்பெருமானுடைய திருநாமம். அவன் அதில் இந்த அவாப்த சமஸ்த காமன்னு சொல்லும் பொழுது இதுக்கும் அர்த்தம் சொல்றது கொஞ்சம் யோசனை நிதானமாக சொல்ல வேண்டிய அர்த்தம் இருக்கு. அதாவது அவாப்த சமஸ்த காமன் என்றால் அடையப்பட்ட எல்லா விதமான ஆசைகளையும் உடையவன் என்று அர்த்தம் என்று மேலெழுந்த வாரியாக தோணும். அடையப்பட்டதாக இருந்திருக்கிற எல்லா ஆசைகளையும் உடையவன்னாக்க, ஏற்கனவே அவர் அடையாமல் இருந்து இப்பொழுது அடைந்தவர் என்கிற மாதிரி ஒரு பொருளும் தனிக்கும். அந்த பொருள்ல சொல்ல பெருமாள் நினைச்சேர்னாக்க அவரால் அடைய முடியாதது எதுவுமே இல்லை. ஆகையால அப்படிப்பட்டவராக எழுந்தருள் இருப்பதனாலே அவருக்கு தனக்காக சிருஷ்டி பண்ணி கொண்டார் என்றால் அவருடைய பூரணத்துவத்திற்கு பங்கம் வந்துடும். சரி, அவருக்காக அவர் சிருஷ்டி பண்ணல, பிறருக்காக சிருஷ்டி பண்ணுகிறார் என்று சொல்லுவோம் என்றால் அந்த பிறருக்காக சிருஷ்டி பண்ணும் பொழுதும் அங்கும் ஒரு சிரமம் ஏற்படுகிறது. பெருமாள் பிறருக்காக சிருஷ்டி பண்றார், அவர் இயற்கையாகவே கருணையுடையவராக எழுந்திரள் இருந்திருக்கார். ஆனா உலகத்தில் உள்ள படைப்போ ஏற்றத்தாழ்வு இருப்பதாக இருக்கின்றது. அதாவது சிலர் பணக்காரர்களாக, சிலர் ஏழைகளாக, சிலர் மனசுல நிம்மதியோடு இருந்திருக்கிறவர்களாக, சிலர் அந்த மனசு நிம்மதியே இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். சிலர் படித்தவர்களாக, சிலர் படிக்காதவர்களாக, இப்படி எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளுடன் அவர் சிருஷ்டி பண்ணுவாரா?
அதுவும் எம்பெருமான் இயற்கையாகவே தாருண்யம் என்று சொல்லக்கூடிய தயா குணத்தை உடையவராக எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் ஒரு சிலரை நல்ல நிலையில் வைத்து ஒரு சிலரை கீழ் நிலையில் வைத்து இப்படி ஏற்றத்தாழ்வோடு உண்டான ஒரு சிருஷ்டியை அவர்களை கஷ்டப்படும்படி பண்ணுவாரா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. ஆகையால பிறருக்காகவும் பிறருக்காக சிருஷ்டி செய்தார் என்றும் சொல்ல முடியவில்லை. அப்ப பெருமாள் தனக்காகவும் சிருஷ்டி பண்ணல, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்ணல, பிறருக்காகவும் பண்ணலன்னா அப்ப எப்படிதான், எதுக்காக தான் பண்ணா? அதுதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லுகின்றார். இதுல சுவாமி ஸ்தோத்திர பாஷ்யத்துல அவதாரிக்கையில சொல்லும் பொழுது நன்வேவம் நன்மும் ஏவம்வித நிரதிசயானந்த பகவதா நாவத் சுவார்த்தே ஜெகத் வியாபாரஹா அபூர்ணத்துவ பிரசங்கா. அவருக்காக இந்த ஜெகத் வியாபாரம் என்று சொன்னால் அவருக்கு பூர்ணத்துவத்துக்கு பங்கம் வந்துடும். ஆகையால இல்ல பிறருக்காக என்று சொன்னால் நாபி பரார்த்தகா சம்சாரஸ் துக்கமயத்வாது, சம்சாரம் என்பது துக்கமயமாக இருக்கிறது. அப்ப இயற்கையாகவே காருண்யம் என்கிற குணத்தை உடைத்தவனவராக இருக்கிற எம்பெருமான் துக்கமயமான சம்சாரத்தை சிருஷ்டி பண்ண மாட்டார். அப்ப எப்படி என்னன்னா ஒரு சில பிரகாரத்தினால உபயார்த்தமாக எம்பெருமான் தனக்காகவும் சிருஷ்டி பண்றார் பிறருக்காகவும் சிருஷ்டி பண்றார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக ஏற்பட்ட ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் என்று சொல்லுகின்றார். ஸ்வதாஸ்ரிதானம் ஜகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதய ஸ்வதாஸ்ரிதானாம் கிருதே, உன்னை அடைந்தவர்கள் உன்னை அண்டினவர்களுக்காக அவளுக்காக ஜகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதய அவர்களுடைய அபீஷ்ட சித்திக்காக அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக அவர்கள் அனுபவிப்பதற்காக அவர்களுக்கு போக்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த லோகத்துல சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் எம்பெருமான் செய்கின்றாராம் என்று சொல்லுகின்றார். அப்போ இது இதுக்கு மேல ஒரு விஷயம், இப்படி கணக்கு பண்ணாத போயிட்டேர்னாக்கா ஆசிரியர்களுக்காக பண்ணாமல் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்ணாமல் போயிட்டேர்னாக்கா தனக்கு மாத்திரமே ஒரு இப்ப அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் மொத்தம் வீணா போயிடும். இது எப்படி என்று கேட்டால் அனுபவிப்பதற்கு ஆள் இருந்தால்தான் இந்த அனுபாவியமான வஸ்து அனுபவிக்கிற வஸ்து இருக்க அது சிறப்பு பெற முடியும். அனுபவிப்பதற்கே ஒரு மனுஷால் இல்லாமல் போய்விட்டால் இப்ப அனுபாவியமான வஸ்துக்கு ஒரு சிறப்பே வராது. ஒருத்தர் வீடு கட்டி வச்சிருக்க, ரொம்ப பிரமாதமா அத்தியுதமா நாலஞ்சு ரூமோட கூட எல்லா இடத்துலயும் செலவுக்கள் எழைச்சி பிரமாதமா கட்டி வச்சிருக்க, ஆனா பிள்ளைகள்லாம் அமெரிக்கால இருந்துட்டு இருக்கா, அப்பாவால தனியா அங்க இருக்க முடியல, இவரும் ஒரு ஹோம்ல இருந்துட்டு இருக்க, அந்த ஆங் கட்டி ஆத்துக்கு என்ன பிரயோஜனம் அனுபவிப்பதற்கு, யாருக்கும் வாடகை கொடுக்கறதுக்கும் மனசால. இப்ப அனுபவிப்பதற்கு யாரும் இல்லைன்னாக்கா அந்த அனுபவமான வஸ்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய விபூதி, அதை அனுபவிப்பதற்கு யாரும் இல்லாத போயிட்டாக்கா அப்போ இது ஒரு காட்டு நிலா மாதிரி ஆயிடுறது. இது சந்திரன் காட்டுலயும் காயிடுது, அதாவது பௌர்ணமி என்னைக்கு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு அமாவாசை ஆயிடுச்சு, வேற விஷயம், பௌர்ணமி என்னைக்கு பார்க்கணும் அத்தியுதமாக இருக்கும். அந்த பௌர்ணமி நிலாவில் பெருமாள் எழுறது, பெருமாள் அதாவது அது பார்த்தோம்னா சேவிச்சோம்னா அந்த காட்டு நிலா அந்த நிலா இருக்கு, அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். இது நாட்டில் இருந்தாக்க ஜனங்கள்லாம் பார்த்து அந்த பௌர்ணமி நிலாவை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். இது சதின்னு ஆஹ்லாதனேன்னு அர்த்தம், சந்திரன் பேர் வந்ததுக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துபவனாக இருப்பதனாலே அவனுக்கு சந்திரன் பேர் வந்தது. ஆகையால அந்த சந்திரனை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்தை பாக்குற இது இதே காட்டுல இதே நிலா நாட்டிலையும் காயிடுது காட்டுலயும் காயிடுது. அந்த காட்டுல இருக்கிற நிலாவை பார்த்து யா அதை சந்தோஷப்படுறதுக்கு யார் இருக்கா? இது நாட்டுல இருந்ததுன்னாக்கா அந்த நிலாவை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். அந்த மாதிரி ஆயிடும் எம்பெருமானுடைய விபூதிகள்லாம், அதை அனுபவிப்பதற்கு ஆள் இல்லாமல் போயிட்டாக்கா. ஆகையால
அதை எம்பெருமான் அனுபவிப்பதற்கு இருக்கும் பொழுது தோதாஸ்ரிதானாம் கிருத்தை, எம்பெருமான் தன்னை அண்டினவர்களுக்காகத்தான் இந்த சிருஷ்டி திதி பிரளயங்கள் எல்லாம் பண்ணுகிறார் என்று ஏற்படுகிறது. இங்கேயும் பார்க்கணும், தேவப்பெருமாள் உற்சவம், அந்த உற்சவத்தில் தேசிகன் சாத்தம் வர விஜயதசமி என்னைக்கு வரும், சில சமயம் அநேகமாக பல சமயங்களில் விஜயதசமி என்னைக்கு வரும், அந்த விஜயதசமி என்னைக்கு வந்ததுன்னாக்கா சிவப்புல் தேசிகன் கார்த்தால மங்களாசாசனத்துக்காக எழுந்துருளிடுவார். ராத்திரி 10 மணி வரைக்கும் இங்கேயே தேவப்பெருமாள் சன்னதியிலேயே இருந்து ஒவ்வொரு சன்னதியிலையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு இருப்பார். இதெல்லாம் பண்ணி முடிச்சு புஷ்ப பல்லக்கெல்லாம் மாட வீதியில் தேசிகன் ஏழின பிற்பாடு பெருமாள் புறப்பாடு நடக்கும். அந்த பெருமாள் புறப்பாடு மறுபடியும் விஜயதசமிக்காக ஒரு புறப்பாடு பெருமாளுக்கு குதிரை வாகனத்தில் ஏழுது அம்பு போடுறதெல்லாம் நடக்கும். அதுவும் ஆன பிற்பாடு ராத்திரி 12 மணி ஆகிடும். அந்த கோவில்லேயே எழுந்தருளி இருக்கிற தேசிகனும் பெருமாளுமாக ஒரு புறப்பாடு. அந்த 12 மணிக்கு பார்த்தோம்னா எல்லாரும் பட்டு போயிட்டு இருப்பா. என்ன கார்த்தால்லேருந்து தூக்குல் தேசிகனுடைய எல்லாரும் அல்லாடிண்டு இருந்ததுனால ஆயாசமாக போயிடும். அதே சமயத்தில் இதுக்கான இந்த 12 மணிக்கு தான் ஆற புறப்பாடு, ராத்திரி 12 மணிக்கு ஆற புறப்பாடுனால அந்த திருவாபரணத்தில் எந்த குறையும் இருக்காது. எல்லா திருவாபரணங்களையும் சாத்துருப்பார், சிக்குதாடு சமர்ப்பிச்சுருப்பார். அது கம்பீரமான ஒரு இது பெருமாளும் தேசிகனமாக ஏற்றதற்கு உபய கோஷ்டியோடு ஆச்சரியமாக இருந்துருக்கும். இப்போ பார்த்தோம்னா சேவிக்கிறதுக்கு தான் இல்லாத இருக்கும். அதுவும் ஆழ்வார் பிரகாரத்தில் அதி வேகமாக எழுறதே பார்த்தோம்னா இது சேவிக்கிறதுக்கு இதே மீதி இவ்வளவு நாள் வரைக்கும் நெருக்கி அடிச்சுட்டு சேவிச்சுருக்கோம், அந்த சமயத்தில் சேவிக்கிறதுக்கு கூட மனுஷால் இல்லாத அதி வேகமாக எழுறாருன்னு நினச்சோம்னா இது என்ன காட்டு நிலா மாதிரி இருக்குமோன்னு நமக்கே தோணும். ஆனால் இப்படி ஒரு சேவை அப்போ யார் பாக்கியம் பண்ணாலோ அவளுக்கு கொடுக்கறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சேவை. எல்லா சேவையும் எதுக்காக அப்படின்னு கேட்டா எம்பெருமானை ஆசிரியத்தவர்களுக்காகத்தான் அவர் சொல்லுகின்றார் என்று சொல்றார். இப்படி அனுபவத்தை கொடுப்பதற்காகவே இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள், ஆசிரியர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காகவே சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் என்று சொல்ல வேண்டும். அது ஆகையாலதான் இந்த ஜெகசிருஷ்டியே பகவத் பக்தார்த்தம்தான், எம்பெருமானுடைய பக்தர்களுக்காக சிருஷ்டியே பண்ணுகின்றார். கிருதே ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமுக்தாதயா என்று சொல்றார். பெருமாள் சர்வமபச பசதி சர்வமாப்னோதி சர்வசகா, அவருக்காக எதுவுமே இல்லை. எதெல்லாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்க்கிறார். அவர் எதுக்கு எதெல்லாம் தேவையாக இருந்துருக்கோ அது எல்லாவற்றையும் எல்லா சமயத்திலும் அவருக்கு கிடைத்து விடுகிறது. அவருக்கு கிடைக்காததுன்றது எதுவுமே அப்படிப்பட்டவராக எழுந்தருளி இருந்திருக்கிறவர் எம்பெருமான். ஆகையால அவருக்கு இப்ப ஆனா பாகவதாளுக்கு இருக்க எம்பெருமானை அடைந்தவர்கள் இருக்காள், அவளுக்காக இதை எல்லாத்தையும் பண்ணுகின்றார் என்று சொல்ல வேண்டும். சர்வேஸ்மை தேவா பலி மாவகந்தி, உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றது அஸ்மை, இந்த பிரம்மவித்தாக இருக்கின்ற எம்பெருமானுடைய உண்மையான நிலையை அறிந்த பாகவதர்களின் பொருட்டு எல்லா தேவதைகளும் வணங்கி அவர்களுக்கு எல்லா இடத்திலையும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறது உபனிஷத்து. அப்பேற்பட்டதாக இந்த சிருஷ்டி ஸ்தலி பிரளயங்கள் எல்லாமே ஆசிரிதார்த்தமாக பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார். ஆழ்வான் இந்த விஷயத்தை ஒரு ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்றார். இது வந்து வரதராஜ ஸ்தவத்துல தேவப்பெருமாள் பத்தி. பரிஜன பரிபருஹா பூஷணான்யாயுதானி பிரவர குணகணாச்ச ஞானசக்தியாதயஸ்தே பரமபதமதாண்டான்யாத்மதேகஸ்ததாத்மா வரத சகலமேததே சம்ஸ்ருதார்த்தம் சகர்த்தா. பரிஜன பரிபருஹா பூஷணான்யாயுதானி, எம்பெருமானுடைய பரிஜனங்கள், எம்பெருமானுடைய வஸ்துக்களாக இருந்திருக்கிறவை அனந்த கருட விஷக்கானந்த முதலியவை எல்லாரும். அது மாத்திரமல்ல எம்பெருமானுடைய பூஷணங்கள் பீதாம்பரம் கௌஸ்துபம் போன்ற பூஷணங்கள், ஆயுதானி எம்பெருமானுடைய
வியாயுதங்கள், சுதர்சன ஆழ்வார், பாஞ்சஜன்ய ஆழ்வார், இப்படி எல்லாருமாக நடக்கிறது வியாயுதங்கள்லாம். அது மாத்திரமல்ல, எம்பெருமானுடையக்கு உரித்தானதாக இருந்திருக்கிற சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம் ஸ்ரீபதித்துவம் முதலியவைகள் இவை எல்லாமே கூட, இது மாத்திரமில்ல பரமபதமே கூட, எம்பெருமான் எப்பொழுதும் எழுந்தருள் இருக்கிற பரமபதமே கூட, இந்த லோகங்கள்லாம் கூட, அண்டங்கள்லாம் கூட, இவை எல்லாம் எதுக்காக பெருமாள் சிருஷ்டி பண்ணார்னாக்க, பரமபதமதாண்டாத்மதேகாத்மதேகா எம்பெருமானுடைய திவ்ய மங்களமும் திவ்ய மங்கள விக்கிரகமும் எம்பெருமானுடைய ஸ்வரூபமும் கூட பரத சகலமே தது சம்ஸ்ருதார்த்தம் சகர்த்தா, ஏதத் சகலம் சம்ஸ்ருதார்த்தம் சகர்த்தா, இவை எல்லாவற்றையும் ஆசிரியர்களுக்காக நீர் பண்ணினேர் என்று சொல்லுகின்றார். அர்த்தம் திருவேங்கடமுடையானுக்கு அதி கம்பீரமான ஒரு உற்சவம் நடக்கிறது. இந்த உற்சவம்லாம் பார்த்தோம்னா எங்கேயும் அந்த மாடு வீதிகளில் திருவேங்கடமுடையான் கருட சேவைன்னு சொன்னாக்கா மொதல் காலத்தால 10 மணிலேருந்து இடம் போட்டுண்டு காணின்றிருக்கா. ராத்திரி 12 மணிக்கோ 1 மணிக்கோ பெருமாள் இட போறேர். அந்த நாளைக்காக காலத்தால 10 மணிக்கே இடம் கிடைக்காதுன்னு சொல்லி வந்து உட்காணின்றிருக்கிறவா அத்தனை பேரும். அப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் ஜன சமூகம், இவ்வளவு பேர் நடுவில் அதி கம்பீரமாக உற்சவத்தை கண்டருளுகிறார் எம்பெருமான். அந்த உற்சவம் யாருடைய சந்தோஷத்திற்காக அந்த உற்சவத்தை கண்டருளுகின்றார் பெருமான் பார்க்கணும். இத்தனை கோடான கோடி மக்களின் சந்தோஷத்துக்காக தானே தவிர, பக்தர்களின் சந்தோஷத்திற்காகத்தானே தவிர, தனக்காக எதுவும் பண்ணிக்கொள்ள. அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகமே கூட யாருக்காக என்று கேட்டால், சம்சரிதார்த்தம் சகர்த்த, அந்த இப்படிப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகம் அத்தியாச்சரியமா காண்டகுதோழண்ணல் தென்னத்தியூரர் கழிவினை கீழ் பூண்டவன் பாளன் தேவப்பெருமாளை பற்றி சொல்லுகின்றார் திருவரங்கத் தமுதனார். ராமானுஜர் நமது பாஷ்யக்காரர் என்பது தேவப்பெருமாள் திருவடிவாரத்தில் அவ்வளவு பக்தியோடு இருந்துருக்காராம். ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் தேவப்பெருமாளை நினைக்காத இருக்கிறது இல்லையா, எங்கே போனாலும். அதுக்கு காரணம் என்னென்ன, அவர் காண்டகுதோள் அண்ணல், அவருடைய தோள் அழகு இருக்கு பாருங்கோ, அது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்காங்க. கம்பீரமான ஒரு அதையும் பார்க்கணும். அந்த பெருமாளை சேவிச்சோமானாக்கா அதி கம்பீரமான ஒரு அந்த திருமேனியை பார்த்தோமானா அந்த தெரிஞ்ச மார்பும் அந்த திருத்தோள்களும் பார்த்தோமானா பார்க்கச்சேயே நம்மளை பார்க்கச்சேயே ஆ வந்திருக்கியா, நீ எவ்வளவு தப்பு பண்ணிட்டு எல்லாத்தையும் மறைச்சிண்டு என்னை பார்த்தா எல்லாத்தையும் போயிடலாம்னு நினைச்சிட்டு வந்திருக்கா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்ற மாதிரி நம்மளை மிரட்டுற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டது தேவநாதனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் சேவிக்கணும். அப்பா சாகத்தோ தாரணேத்திரம், அப்பா உனக்காக தான்ப்பா இவ்வளவு நாளா காத்துண்டு இங்கேயே படுத்துட்டு இருக்கேன், நீ வந்துட்டியா வா 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 ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி அந்த ரங்கநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் சுவாகத்தோ தாரணேத்திரம்னு சொல்லுகின்ற. இதே தேவநாதன் திருவேந்திபுரம் தேவநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கச்சே சுவாமி சாகிற அநாமய வாக்கிய கர்ப்பைகி ஆர்த்ரி பவாமி அமிர்த நிபைகி என்று அமிர்தத்துக்கு சமமாக இருந்திருக்கிற வாக்கியங்கள்லாம் சௌக்கியமானு கேட்குற மாதிரி இருந்துருக்கான் தேவநாதனுடைய திருக்கண்கள் கடாட்சங்கள்லாம். இப்படிப்பட்ட விக்கிரகங்கள்லாம் கூட திருமேனியெல்லாம் கூட யாருக்காக எடுத்துக்கிறார்னு கேட்டா சம்ஸ்ருதார்த்தம் சகர்த்த, சம்ஸ்ருதார்த்தம் உன்னை அடைந்தவர்கள் அனுபவிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கார் என்று சொன்னார். இவை எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறது எதுன்னு கேட்டோம்னா இது ஜிதந்தே ஸ்தோத்திரம். ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல அருளி செய்கின்றார் 4வது ஸ்லோகத்துல, ஜிதந்தே ஸ்லோகத்துல 4வது ஸ்லோகத்துல சொல்லுகின்றார். நே ரூபம் நச்சாக்கார நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்கார பக்தானாம் த்வம் பிரகாசசே. உன்னுடைய ரூபம் இருந்திருக்கே திவ்யாத்மஸ்வரூபம், அது உன்னுடையது இல்லை, உனக்காக இருக்கிறது அல்ல. அப்போ என்னன்னா நச்சாக்காரஹாம், உன்னுடைய திவ்யமும் விக்கிரமும் உனக்காக ஏற்பட்டது அல்ல.
உன்னுடைய திவ்ய ஆயுதங்களும் உனக்காக ஏற்பட்டது அல்ல. ஆஸ்பதம் நீ இருக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கின்ற வைகுண்டமும் கூட உனக்காக இல்லை. எல்லாம் யாருக்காக இருந்திருக்குன்னா, இவையெல்லாம் உன் அடியார்களுக்காக, உன்னுடைய அடியார்களுக்காக அதிபோக்கியமாக, அடியார்களுக்கு அதிபோக்கியமாக இருக்க வேணும் என்பதற்காகவே ஏற்பட்டது. பக்தானாம் தொம், உன்னுடைய அடியார்களுக்காக, பக்தர்களுக்காக நீ எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கா, பக்தர்களுடைய உடைமையாக இருந்திருக்க. ஆகையால நீ ஆசிரித பரமாக இருந்திருக்கிற, நீ உன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்கள் எல்லாமே ஆசிரித்தர்களுக்காகவே ஏற்பட்டது என்று சொல்ல சித்தந்தே ஸ்தோத்திரத்தில். அப்போ எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எப்படில்லாமல் ஆசிரித்தர்களுக்காக இருக்கும், எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அது எல்லாத்துக்கும் பல பிரமாணங்களை சொல்லுகின்ற. மைபத்தியே ஸ்திதே தேவான் ஆஜ்ஞாபைத கிம்ரு பைஹி என்று சொல்ற, இமோசு முனிசார்தோ கிங்கரோ சமுபஸ்தித்தோ என்று சொல்லுகின்ற மகர்ஷியினிடத்துல சொல்லுகின்ற, நாங்க ரெண்டு பேரும் உன்னுடைய ஏவலுக்கு உட்பட்டவர்களாக இருந்திருக்க, அடியர்கள் அடியவர்களாக ராமனும் லக்ஷ்மணனுமாக இருந்திருக்கவர் என்று, இவர் மகாத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் தன்னை கிரௌ என்று சொல்லுகின்றார். இப்படி இவை எல்லாமே ஆசிரித்தர்களுக்காக ஏற்பட்டது. ஆசிரித்தானாங் கிருதே ஜகத்து உத்பவம், ஜெகத் சிருஷ்டி, ஜெகத்துல இருக்கக்கூடிய ஸ்திதி, அது மாத்திரமில்ல பிரணாச சம்சார விமோச்சனாதேகா, ஜெகத்துல வரக்கூடிய லயத்தை அடையிறது, சம்சார விமோச்சனம், இது சம்சாரத்தை சம்சாரத்திலிருந்து விடுபடுவது, விமோச்சனம் மோட்சம் கொடுக்கறதுன்றது எல்லாமே எதுக்காக வருதுன்னா, உன்னை ஆசிரியர்களுக்காகத்தான் என்று சொல்லுகின்றார். இது பெருமாள் சொல்லுகச்சே இங்கு பார்க்கணும், உத்பவஸ்திதி பிரணாச சம்சார, இப்ப ரெண்டு விதமான அர்த்தம் இந்த இடத்துல சொல்லணும். ஜெகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயஹா லீலாக, உன்னுடைய லீலைகள்லாம் தொதீய கம்பீர மனோனுசாரிணா வைதிகாக விதையஸ்ட தாசிரிதானாம் பவதி பவந்தி, அந்த வைதிக விதிகள் யாகாதிகள்லாம் சொல்லப்படுகின்றனவே, அந்த யாகாதிகள்லாம் வேதத்துல சொல்லக்கூடிய இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லக்கூடிய விதிகள்லாம் கூட ஆசிரித்தானாங் கிருதே பவந்தி, உன்னை ஆசிரித்தவர்களின் பொருட்டேகவே நடக்கிறது என்று சொல்ல, அதாவது லோகங்களை சிருஷ்டி பண்ணுவது, காப்பது, அழிப்பது, மோட்சமளிப்பது முதலிய உன்னுடைய லீலைகள் என்ன, அந்த பரமயிக்ராந்திகளாக இருந்திருக்கிற பாகவதர்களுடைய திருவுள்ளத்தை அதை பின்பற்றிதான் செல்லுகின்றது எல்லா சாஸ்திர விதிகளும் என்று சொல்லுகின்றது. இப்படி சொல்வதற்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் இப்படி அடிக்கடி சிருஷ்டி பண்றதெல்லாம் எதுக்காகனா, இந்த வாட்டியானா இவர்கள்லாம் நம்மளை ஆசிரியப்பாளா, இந்த வாட்டியானா நம்மளிடத்துல வருவாளா என்று அவர்களுக்காக தான் சொல்லுகிறேன். நின்று நின்று பல நாள் வைக்கும் இவ்வுடல் நீங்கி போய் சென்று சென்றாகிலும் கண்டு ஜன்மங்கழிப்பான் எண்ணி ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் என்று ஆழ்வார் அருளி செய்கின்றார். ஒன்றி ஒன்று உலகம் படைத்தான், எதுக்காக, ஒவ்வொரு வாட்டியும் அப்பா இந்த வாட்டி உனக்கு இந்த ஒரு சரீர மனுஷ சரீரத்தை கொடுக்குறோம், இதையானா உபயோகப்படுத்திட்டு நம்மள்ட வரத்துக்கு உண்டான பக்தி பிரபத்திகள்ல எதுக்கு அதிகாரியாக இருந்திருக்காரோ அந்த செயலை செய்து நம்மளிடம் வந்துருவானான்னு பார்த்துண்டு இதுக்காகவே இவர்களுக்காகவே ஒவ்வொரு வாட்டியும் சிருஷ்டி பண்றானாம். பொய் நின்ன ஞாலமும் பொல்லாம் ஒழுக்கு ஒழுக்குடும்பும் என்னென்ன யோனியமாய் பிறந்தா இமையோர் தலைவா என்று சொல்லுகின்றார். நமக்கு மாத்திரம் பிறப்பு இல்லை, அவரும் கூட கூடவே கூட கூடவே அவரும் அவதாரம் பண்ணுகின்றார். எதுக்காக, இந்த அவதாரத்துல ஒத்தனாவது வரமாட்டானா, நம்ம ஒத்தனாவது நம்ம ஆசிரியிச்சு அவனாவது ஒத்தனாவது மோட்சத்தை அடையமாட்டானான்னு பெருமாள் நினைச்சுட்டு பண்றான். இது வந்து இப்படி ஒவ்வொன்றும் இந்த சிருஷ்டி இருக்க ஒருவனாவது அகப்படுவனான்ற சிருஷ்டியினாலதான் வர்றார். அது மாத்திரம் இல்ல, சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்ற விதி நிஷேதங்கள்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களும் கூட, இது என்ன, விஜயத்த சொர்க்க காமகா, சொர்க்கம் ஒன்று யாகத்தை செய்ய வேண்டியதுன்னு சொல்லி
சத்யம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரபத. இது நீ சத்தியத்தை சொல்ல வேண்டும், தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும், அவளுக்கு உண்டான அத்தியனத்தை பண்றதுலேருந்து ஒரு சமயமும் மீறக்கூடாது என்பதாகெல்லாம் பல விஷயங்களை சொல்லுகின்றார். இப்படி இவையெல்லாம் செய்யன்னு சொல்றது சிலது, இதெல்லாம் சில காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றார். களஞ்சம் பட்சயேத்து நசுராம் பிபேத்து, இவெல்லாம் என்ன பண்ணணும், களஞ்சம் பட்சணம் இருக்கக்கூடாது, ஹிம்சா சர்வா பூதானி, பூதங்கள் எல்லாம் ஹிம்சை பண்ணக்கூடாது என்றதெல்லாம் விதிக்கின்றது. இந்த விதிக்கிற விதியோ அதே மாதிரி சிருஷ்டியோ எல்லாமே கூட இது யாருக்காக பண்ணுகின்றார்னா, சாஸ்திரங்களை பிரவர்த்திப்பிக்கிறது எல்லாம் கூட ஆசிரித்தா நாம், உன்னை ஆசிரியத்தவர்களுக்காக தான் நீ பண்ற என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இங்க தொதிய தொதாசிரித்தானாம் சொல்றதுனால தொதுன்னு அந்த பதத்தினால என்ன ஏற்படுதுன்னா, எம்பெருமான் தான் இந்த எல்லாவற்றுக்கும் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கின்றார் என்று சொல்றார். இவை எல்லாமே எம்பெருமானுக்கு ஒரு லீலையாக விளையாட்டாக இருந்துருக்கிறது. அந்த லீலா காரணமாக இருக்கிறபடினால தனக்காக ஆயிடுச்சு, ஏன்னா விளையாட்டாக இருக்கிறதுனால. ஆனா இந்த விளையாட்டுல ரெண்டு விளையாட்டு, பணத்தை வச்சு விளையாடுறது வேற, சந்தோஷத்துக்காக விளையாடுறதுன்றது வேற. பெருமாள் நடத்துறது பணத்தை வச்சு விளையாடுற விளையாட்டு இல்ல, சந்தோஷத்துக்காக நடத்துற விளையாட்டு. அப்ப சந்தோஷத்துக்காக லீலையாக பண்ணுவதனாலே அது எம்பெருமானுக்காகவும் ஏற்படுகிறது. ஆனா இதை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் உண்டான மனுஷர்கள் உண்டானவர்களாக இருப்பதனாலே, ஆசிரியர்களுக்காக பண்ணுவதாக இருப்பதனாலே, உலகத்தாருக்காக பண்ணுவதாக ஆறுது. இது ரெண்டு விதமாகவும் ஆகிறது என்று ஏற்படுகிறது. பிரணாசம்சார விமோசனாதய. அடுத்தது இன்னொரு விதமான அர்த்தத்தை சொல்லலாம், மதிய கம்பீர மனோனுசாரினகா என்று சொல்லுகின்றார். இவெல்லாம் சில பேர்லாம் என்ன இருந்துட்டு இருக்குன்னா, எம்பெருமா தொதிய கம்பீர தொதியன்னு சொல்றதுனால உன்னுடையன்னு அர்த்தம், உன்னுடையன்னா எம்பெருமானுடையன்னு அர்த்தம். அந்த எம்பெருமானுடைய மீதி பேராலே அறிந்து கொள்ள முடியாததாக இருந்திருக்கிற சங்கல்பம், அந்த சங்கல்பத்தை பின்தொடர்வதாக அமைந்திருக்கின்றன இந்த வைதிக விதிகள் என்று சொல்லுகிறார். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யா, ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் என்னுடைய ஆஜ்ஞை என்று சொல்லுகின்றார். யாருக்காகன்னு கேட்டா, தத் ஆஸ்ரிதார்த்தாக, உன்னை அண்டினவர்களுக்காக என்று சொல்லுகின்றது. இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு விதமான அர்த்தத்தை சொல்லணும். ஆசிரிதானாம் ஸ்வதாசிரிதானாம், எம்பெருமானை ஆசிரியித்தவர்களாக இருந்திருக்கிறவர்களுக்கு ஜெகதுத்பவா, யாருக்கும் எம்பெருமானை ஆசிரியவர்களாக இருந்திருக்காருன்னா, சதுர்முகனாக இருந்திருக்க பிரம்மா ருத்ரன் முதலியவர்கள், அவளுக்கெல்லாம் கூட அவள்லாம் பிரணாச சம்சார விமோசனாதேயா என்று சொல்லுகின்ற இந்த லோகம் இருக்க, இந்த லோகத்துல சிருஷ்டி பண்ற பிரம்மா சிருஷ்டி பண்றவர், ருத்ரன் அழிப்பவராக இருந்திருக்க, இந்திரன் மழை கடவுளாக இருந்திருக்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவதைகள்லாம் ஒவ்வொரு காரியத்தை செய்பவர்களாக இருந்திருக்கார்கள். இப்போ ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச விம்சார விமோசனாதேயா, இவை எல்லாமே கூட இவையெல்லாம் ஸ்வதாசிரிதானாம் லீலா பவந்தி, உன்னை ஆசிரித்தவர்களுக்கு ஒரு விளையாட்டாக இருந்திருக்கு. வைதிகா விதேயச்ச துதிய கம்பீர மனோனுசாரினாக பவந்தி, வைதிகமான விதிகள்லாம் கூட உன்னுடைய கம்பீரமான மனத்தை, அதாவது உன்னை சேர்ந்தவர்களுடைய அடியவர்களாக இருந்திருக்கிற பிரம்மா முதலியவர்களுக்கு விளையாட்டாக ஆகின்றது என்று ஏற்படுகிறது. அப்போ இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் கூட, அவ பிரம்மாலாம் பண்றதெல்லாம் கூட, அவள்லாம் பண்றதெல்லாம் கூட எப்படி ஏற்படுறதுன்னா, உன்னுடைய கிருப்பையினாலே பிரம்மாதிகள் சிருஷ்டிகள்லாம் விளையாட்டாக பண்ணிவிடும். இப்ப இது லோகம் மொத்தம் சிருஷ்டி பண்ணணும்னா இது சாதாரண விஷயமா, எப்ப பார்த்தாலும் சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கணும். இப்படி எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்கிற சிருஷ்டிக்கு எவ்வளவு ஆயாசம் ஏற்படும்னா, ஒருத்தர் ஏன்னா அவர்கள் மொத்தம் உன்னை ஆசிரியத்தவர்களாக இருக்கிறதுனால அவளுக்கு எந்த சிரமமும் இல்லை, எந்த ஆயாசமும் இல்லாத
அது பவந்தி லீலாக, அது விளையாட்டாகவே ஆயிடுறது. அதுக்காக ஒரு சிரமம் இல்லை. காற்று எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கு, ஒரு இடத்துல சாஞ்சு ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. சூரியன் என்னைக்கா இருந்தாலும் 365 நாளும் எல்லா வருஷமும் எல்லா நாள்லையும் எல்லா சமயத்துலேயும் இது உதயமாறுது, மறுபடியும் அசமிக்கிறது, உதயமாறுது அசமிக்கிறதுன்னு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்துக்காத காரியம் பண்ணுறது. இப்படி எல்லாம் பண்ணுறது விஷயம் இருக்கு. இதுக்கு எவ்வளோ ஆயாசமாக இருந்துருக்குன்னா ஒரு ஆயாசமும் கிடையாதான். எல்லாம் அவலையிலையாகவே எல்லாத்தையும் அவர்கள்லாம் செய்து முடிக்க வல்லவராக ஆகிறார்கள் என்று சொல்லுகின்றார். ஏன்னா அவர்கள் எல்லாரும் உன்னை அடிபணிந்தவர்கள். அந்த எம்பெருமானுடைய கிருப்பையினாலே, எம்பெருமானுடைய என்ன, எல்லாரும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறவர்கள், ஆகையால எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி உன்னை ஆசிரியத்தவர்களுடைய பெருமையே இப்படி இருந்ததுன்னாக்கா உன்னுடைய பெருமை எப்படிப்பட்டதாக இருந்துருக்கும். இது பெரிய விஷயம். அப்போ இதோட இது அது நினைச்சே பார்க்க முடியாததாக இருந்துருக்குன்னு சொல்றோம். ஆனால் இங்கே ஒரு மறுபடியும் ஒரு சந்தேகம் ஏற்படுறது. இவர்களுடைய பெருமையை பற்றி சொல்லும் பொழுது பிரம்மா படைப்பு தொழிலை செய்கிறார், ருத்ரன் அழிக்கிறத பண்ணுறார், இந்திரன் ரக்ஷணத்தை பண்ணுறார், இப்படி எல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், சம்சார விமோசனம்ன்றது இருக்க அது பெருமாள் ஒத்தரால தான் பண்ண முடியும். இவாள்லாம் எப்படி பண்ண முடியும்? அதையும் போய் லீலையாக இவா பண்ணுறா, சம்சார விமோசனத்தை பண்ணுறான்னு சொல்கிறது அது ஏற்புடையதாக இல்லையேன்னு ஒரு கேள்வி வருது. என்ன ஜகதுத்பவஸ்திதி பிரணாச, அதுக்கப்புறமா சம்சார விமோசனா தேகான்னு சம்சார விமோசனம் முதலியவெல்லாம் சொல்லுகின்ற. அப்போ அது சொல்லச்சே, அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லச்சே, ஆரோக்கியம் பாஸ்கரா திச்சேத்து, ஆரோக்கியம் வேணும்னா சூரியனிடத்துலேருந்து பெற வேண்டியதுன்னு சொல்கிற. அப்போ யார் ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்து, ஐஸ்வர்யம் வேணும்னாக்க அக்னி பகவான் இடத்துலேருந்து பிரார்த்தித்தமான ஐஸ்வர்யம் கிடைச்சிடும்னார். ஜானம் வேணும்னா ஈஸ்வரன் இடத்துலேருந்துன்னா, மோட்சமிச்சே ஜனார்தனாத்துன்னு சொல்கிறதுனால மோட்சத்தை எம்பெருமான் இடத்துலேருந்து தான் பெற வேண்டுமே தவிர வேற யார் இடத்துலேருந்தும் பெற முடியாது. இன்னும் கேட்டால் பெருமாள் வேணா எல்லா பலத்தையும் அவர்கள்லாம் அந்தந்த பலத்தை தான், ஏகைக்கும் அப்படி பலம், ஒவ்வொரு பலத்தை தான் அவர்கள்லாம் கொடுப்பவர்களாக இருக்கின்றனர். ஆனால் பெருமாளும் சர்வபல பிரதோகி விஷ்ணுவும் எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவர்களாக இருக்கின்றார். அதோட கண்டிப்பாக அவர்களால் மோட்சன்றது கொடுக்க முடியாததாக இருந்துருக்கு. அந்த மோட்சத்தை போய் பார்த்து அந்த மோட்சத்தையும் அவர்கள் லீலையாக செய்கிறார்கள் என்று சொல்லுவது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக ஆகும்னு ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு சமாதானம் சொல்லுகின்றார் சுவாமி. இப்படி என்று கேட்டால், ஜகதுகுத்பவஸ்திதி பிரணாத சம்சார விமோசனா தேகெல்லாம் அவர்களும் உபதேசத்தினால, அந்த உபதேசத்தை கொண்டு இவர்களும் சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்றார். இது என்ன உபதேசம், எப்படி பண்ணலன்னா அவள்லாம் ஆச்சாரியர்களாக இருந்துட்டு உபதேசம் பண்ணுகின்றார். பிரதத்தன வித்யன்னு ஒரு வித்யை, இந்திரன் பிரதத்தனுக்கு உபதேசம் பண்ணுறான். அந்த மாமுபாசன் உபதேசம் பண்ணச்சே, அந்த உபாசனம் பண்ண வேண்டிய பிரகாரத்தை உபதேசம் பண்ணுறதுனால ஆச்சாரியனாக இருந்து உபதேசம் பண்ணுறார். அக்னி பகவான் உபதேசம் பண்ணுறார், ருத்ரன் உபதேசம் பண்ணுறார். இவள்லாம் ஆச்சாரியனாக இருந்துட்டு உபதேசம் பண்ணுறதுனால, அந்த உபதேசத்தினால பிரம்மத்தை உபதேசம் பண்ணுறதுனால இவெல்லாம் இந்த சம்சார விமோசனத்துக்கும் பரம்பரையாக காரணமாக ஆகிறார்கள் என்பதை கொண்டு இங்கு சொல்லுகின்ற சம்சார விமோசனாதயா என்று. இதுக்கு காரணம் என்ன, இன்னும் ஒரு பெரிய பார்க்கணும். இவெல்லாம் விஷ்ணு பக்தாளாக ஆறத்துக்கு காரணமே என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்லுகின்ற. திரிபிஹி பிரஜாபதே பக்தா சப்தபிஷ்ட சங்கரஸ்தித்துன்னு, அந்த பிரஜாபதியனிடத்துல பக்தராக இருந்தா மூணு பேர், மூணு புருஷாயுஸ் மூன்று பிறவிகள் பிரம்மனிடத்துல பக்தி செய்யலாம் செய்யணும், ஏழு பிறவிகள் சிவனிடத்துல பக்தி செய்வான், 20 பிறவிகள் அக்னி பகவானிடத்துல பக்தி செய்வன், இந்திரன் சூரியன் முதலானத்துல பக்தி செய்வன் தான் அவளுடைய அனுகிரகத்தினால விஷ்ணு பக்தனாக ஆறாந்த. இவாள்லாம் விஷ்ணு பக்தனாக ஆக்குறா. அந்த விஷயத்துல விஷ்ணு பக்தனாக ஆயிட்டாள்னாக்கா அவ நல்லது, அதாவது மோட்சமாய மார்க்கத்துக்கு பிரவர்த்தி பண்ணவர்களாக ஆகிறார்கள். அந்த பிரகாரத்தினால அவர்களுக்கு சம்சார விமோச்சனம்ன்றது ஏற்படுகிறது என்று சொல்லுகின்றார். லீலா விதயஸ்த
ஸ்வதீய கம்பீர மனோனுசரண மனோனுசாரிணா என்று சொல்ற. வைதிகாக விதையஷ்ட, வைதிக விதிகள்லாம் கூட அந்த அனன்ய பிரயோஜனமாக உன்னையே ஆசிரியித்தவர்கள் இருக்கின்றனரே, அவர்களுடைய கம்பீரமான திருவுள்ளத்தை பின் சொல்லுகின்றன என்று சொல்லுகின்றார். பிரம்மவாதினோ வதந்தி அடிக்கடி சொல்றது. இதெல்லாம் யார் சொல்லுகிறாள்? பிரம்மவாதினோ வதந்தி, பிரம்மவித்துக்கள்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகின்றார். ஆகையால மனு மகர்ஷி சொன்னதெல்லாம் கூட எத்வைகிஞ்ச மனுரவ தத்தபேஷஜம், மனு என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இந்த சம்சாரத்திலேருந்து, அதாவது சம்சாரத்தில் உழண்டு கொண்டு இருக்கின்ற சம்சாரமாகிற நோய்க்கு அந்த நோய் தீர்ப்பதற்கு உண்டான மருந்து என்று சொல்லுகின்றார். சகோவாச வியாசர் பாதாச்சரியாக, அவர் வியாசர், பராசரருடைய குமாரர் வியாசர் எப்பேற்பட்டவர் தானேமா, சகோவாச்ச அவர் சொல்லியிருக்கேருன்னு சொல்ற. இந்த மாதிரி வச்சனங்கள்னால என்ன ஏற்படுறதுன்னு கேட்டா, அந்த பிரம்மவித்துக்களுடைய அபிப்பிராயத்தை தான் வேதங்கள்லாம் தழுவுகின்றன என்று சொல்லுகிறார். இந்த தைத்திரிய உபநிஷத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, என்னென்ன பண்ணணும் என்னன்னு. தேவோ பவா, பிதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா என்றெல்லாம் இந்த மாதா பிதாக்கள்லாம் எப்படிலாம் பூஜிக்கணும், மாத்த தேவத்து பூஜிக்க வேண்டும் என்றெல்லாம் வரிசையா சொல்லுகின்றார். சொன்ன பிற்பாடு சிலதெல்லாம் தானம் பண்றதெல்லாம் சொல்ற சொல்ற, எல்லாம் எப்படி கொடுக்கணும்ன்றத சொல்ற, நமக்கு நல்ல உபதேசம் பண்ற. யான்யஸ்மாக்கும் சுசரிதானி தானி தயோபாஸ்தியானி நோயிதராணி ஏகேசாத்மச்ரேயாகும் சோ பிராமணாஹ தேஷாம் த்வயாசனேன பிரஸ்வசிதவ்யம். நம்ம காட்டிலும் சிறந்தவர்களாக, நன்னா படித்தவர்களாக யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவளுக்கு சமானமா நீயும் கால் மேல கால் போட்டுட்டு உட்காரக்கூடாது. இதுதான் லௌகிக்க இன்னைய தினத்துல நடைமுறைக்கும், அந்த காலத்துல இருக்க பெரியவா இதில் நின்றுண்டே இருப்பா, கை கட்டி நின்றுட்டு இருப்பா, அது வேதம் அப்படி பண்ணுன்னு சொல்றது. இன்னைக்கு என்னடான்னாக்கா, பெரிய நமக்கு பூஜ்யாளா இருக்கிறவா இருந்தா கூட அவ எதிரியே சேர்ல உட்காந்துக்கிறதோட மாத்திரம் இல்லை, செருப்பை போட்டு கால் மேல காலை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா இவாள்லாம். ஆனா வேதம் அந்த மாதிரிலாம் நடந்துக்காதேன்னு சொல்றது. ஆகையால அவளுக்கு சமமான ஆசனத்திலேயே நீ உட்காரக்கூடாதுன்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, நாம கொடுக்கறதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயா தேயம், கிரியா தேயம், பிரியா தேயம், சம்விதா தேயம் என்பதெல்லாம் சொல்லுகிறது. அது ஸ்ரத்தையோட கொடுக்கணும். அதோட மாத்திரமில்ல, அஸ்ரத்த இந்த அடுத்தும் பாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடாது. அது மாத்திரமில்ல, ஸ்ரீயா தேயம், முகத்துல ஒரு சந்தோஷத்தை காண்பிச்சுண்டு முகசோபையோடு கொடுக்கணும். அப்படியே ஐயோ கொடுத்துட்றமேன்னு நினைச்சுண்டு ஒரு துக்கத்தோடு கொடுக்கக்கூடாது. அது மாத்திரமில்ல, பியாதேயம், பயந்துண்டு கொடுக்கணுமா. எப்படி பயப்படணும்னு கேட்டோம்னாக்கா, யாருக்கோசரம் பண்ணா, இது சரியான முறைப்படி பண்ணலைன்னாக்கா நமக்கு பாப்பம் வந்துடுமோன்னு பயந்துண்டு அவளுக்கு தானம் பண்ணச்சே கொடுக்கணும். அது சங்கல்பத்தோட புரஸ்வரத்தோடு தானம் பண்ணணும் என்றெல்லாம் இப்படிலாம் என்னென்ன பண்ணணும்னு சொன்னார். இதுக்கு மேல ஏதனா ஒரு சந்தேகம் வந்ததுன்னாக்கா, கர்ம விஷயத்துல செய்ய வேண்டிய விஷயத்திலேயோ அல்லது பிரம்ம விஷயத்திலேயோ செய்கிற கர்மா விஷயத்திலேயோ ஏதனா சந்தேகம் வந்ததுன்னா அப்போ எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதையும் உபரிஷத்து சொல்ற. அச எதிதே கர்ம விசிகித்தா வா விரத்த விசிகித்தா வா சாத்து ஏ சத்ர பிராமணா சம்மர்ஷினா. அங்கே யாரெல்லாம் நல்ல விசாரம் பண்ணி நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடியவர்களாக இருந்துருக்கிற பிராமணர்கள் இருக்கின்றாரோ அவர்களிடத்துல போ. அவெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக யுக்தா ஆ யுக்தா ஆஹா, வேதசாஸ்திரங்கள்லாம் நன்கு அறிந்தவர்களாகவும், ஆசமந்தா யுக்தாக, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர்களாக, லௌகீகத்திலையும் அவ சமர்த்தாளாக இருந்துருக்கவாளாக இருந்துருக்கா. அவள்லாம் யதாதே தத்ர வர்த்தேரன் ததா வர்த்த தத்ர வர்த்தேதாஹம், அவர்கள்லாம் குரோக்ரோ அலுக்கா தர்மகாமா சுஹு, அவளுக்கெல்லாம் கோபம் மோகம் லோபம்லாம் இல்லாதவர்களாக இருந்துருக்கோ. அவர்கள்லாம் எப்படி நிஷ்கர்ஷம் பண்றார்களோ, இந்த செயலை இப்படி தான் செய்யணும்னு எப்படி நிஷ்கர்ஷம் பண்றாளோ அப்படி நீ நடந்து கொள்.
அதுக்காக நீ எந்த பிரமாணத்தையும் தேட வேண்டாம். இந்த சிஷ்டாச்சாரமே பிரதானம். பெரியோர்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய்கின்றார். அப்படி எம்பெருமானையே பரம பிரயோஜனமாக நினைச்சிண்டு ஆசிரித்தவர்களாக யார் இருந்திருக்காளோ அவர்களுடைய எண்ணத்தை பின்தொடர்ந்துதான் வைதிகமான செயல்கள்லாம் கூட செய்கிறது செல்கின்றன என்று சொல்லு. பவந்திலிகிலா விதயாஸ்த வைதிகாக தொதீய கம்பீர மனோனுசாரிணா. இந்த இடத்துல தொதியன்றதுனால உன்னை ஆசிரித்தவர்களுடைய கம்பீரமான மனசை பின்தொடர்ந்து செல்கின்றன என்று சொல்கின்றார். இது இந்த மகர்ஷிகளுக்கும் சத்துக்களாக இருந்துருக்கிற வாக்கில் என்ன வருதோ அதுக்கு வாக்கம் அர்த்தம்னு தாவந்தின்னு அர்த்தம், அதுக்கு உண்டான பொருள் பின்தொடர்ந்து ஓடுகின்றன என்று சொல்ல அவ வாக்கில் தவறான வார்த்தைகளே வராதுன்னு. அதே மாதிரி இவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய நிஷ்கர்ஷம் இருக்க அதுதான் வைதிகமான நிஷ்கர்ஷம் என்பதை சொல்லி முடிக்கின்றார். அந்த எம்பெருமானை ஆசிரியித்தவர்களுக்கு உண்டான பெருமையே இப்படிப்பட்டது என்றால் எம்பெருமானுடைய பெருமை எப்பேற்பட்டது அதை சொல்லவும் வேணுமோ என்று இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு நாம் எல்லோரும் பாத்திரமாக வேணும் என்று கூறிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.